ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் தமிழ் மம்மின் டுபாய். இன்றைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சின்ன சின்ன பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக நான் நைட் டு நைட்ன்ற ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைட் ஃபுல்லாகவுமே டீ கப்ஸ், அப்புறமாக மக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே செராமிக். இதில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போய்கொண்டிருந்தது. நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. 10 திரம்ஸில் இருந்து இருக்குது. அதோட சாப்பிங் போர்டுமே வந்து நிறைய சைஸஸில், நிறைய வெரைட்டிஸில் வந்து இருந்தது. இது வந்து வூடன் போர்ட்ஸ் வந்து ஒரு சைட்டில் தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நான் பிளேட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமென்று பிளேட் சைட்ஸுக்கு போயிருந்தேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக நிறைய டிசைன்ஸ் வந்திருந்தது. நல்ல அழகான கலர்ஸில் வந்து நல்ல நல்ல டிசைன்ஸில் இருந்தது. இதில் வந்து செராமிக் தனியாகவும் பிளாஸ்டிக் தனியாகவும் வேறு வேறையாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது, 10 திரம்ஸ். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குமிங்க. நான் முதலும் இங்கே நிறைய செராமிக் பிளேட்ஸ் கப்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். நிறைய நாள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. குவாலிட்டி குறைஞ்ச விலையில் எடுக்கிறதால குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்குமோன்னு நீங்கள் நினைப்பீங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லை, இங்கே எடுக்கிற எல்லா பொருட்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகான டிசைன்ஸில் இருந்தது. இது வந்து நிறைய மல்டி கலரில் வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எனக்கு இந்த பிளேட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்ல கலரில். என்கிட்ட ஏற்கனவே இதே கலரில் வீட்டில் கப்பும் இருக்குது, ஸோ மேட்சிங்காக இருக்கும். அதுவும் வந்து 10 திரம்ஸ் தான். 10 திரம்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு குறையவும் வந்து பிளேட்ஸ் நிறைய இருக்குது. 4 திரம்ஸ், 5 திரம்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. இதெல்லாமே இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணதால் பார்பிக்யூ போடுறதுக்கான இந்த இதுகள் வந்து சேல்ஸில் இருந்தது. இங்கே வின்டர் வந்துட்டாலே பீச் பார்க்கன்னு போய் இந்த மாதிரி பார்பிக்யூ செய்வாங்க. ஸோ அதனால் இது வந்து இங்கே முக்கியமாக வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து கத்தி, சாப்பிங் போர்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கிறது கூட ஒரு சைடில் தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செக்ஷன். இதில் நான் நிறைய ஏற்கனவே வாங்கியும் இருக்கிறேன். எனக்கு வந்து கிச்சன் கபர்டுக்கு கீழே வைக்கிறதுக்காக ஒரு ரெக் மாதிரி தேவைப்பட்டது. இதில் வந்து இப்போ ஒயிட் கலர், பிளாக் கலர் எல்லாத்துலேயுமே இருக்குது. எனக்கு கோல்டு கலரில் எடுக்கிறதுக்கு ஆசையாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததால் நான் அதில் இருந்தோண்டு எடுத்தேன். அதுவும் 10 திரம்ஸ் தான். இந்த சைட் ஃபுல்லாகவுமே கோல்டு கலர், ரோஸ் கோல்டு கலரில் வந்து ட்ரே, அப்புறமாக ஃப்ரூட் பாஸ்கெட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ரே எல்லாமே வந்து ரொம்பவே அழகான டிசைன்ஸில் இருந்தது. அதோட ஈத்துக்கு தேவையான மாதிரி அந்த டிசைன்ஸ், அப்புறம் நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 20 திரம்ஸ், 25 திரம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாமே வந்து பாஸ்கெட்ஸ். நாங்கள் வந்து தக்காளி வைக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இப்படி வந்து நிறைய, இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்து வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே இந்த பேம்பு பாஸ்கெட்ஸ் தான். இதுவுமே வந்து ஒவ்வொரு ப்ரைஸஸுக்கு இருக்குது, குறைஞ்சதுக்கும் இருக்குது, அதிக விலைக்குமே வந்து இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி ஒன்று வீட்டில் வச்சுருக்கிறேன். அதிலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் வந்து பொருட்கள் எல்லாம் வாங்குறமோ இல்லையோ, சும்மா பார்க்குறதுல வந்து ஒரு தனி சந்தோஷம். அது பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்குறதே வந்து ஒரு தனி சந்தோஷமாகத்தான் இருக்கும். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு ரோஸ் கோல்டு கொப்பர் கலரில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹாட் பாக்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில், இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே ஹாட் பாக்ஸ் இருக்கிறது தான். அப்புறம் வந்து நாங்கள் கேக்குக்கு அந்த மாவு சலிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த கப்ஸுகள், மக்குகள், இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே தனி செக்ஷனில் இருக்குது. நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு நல்ல அடி கனமான பாத்திரம் வாங்கிறதுக்காக இந்த செக்ஷனில் பார்க்கலாமென்று வந்திருந்தேன். இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே 10 திரம்ஸில் இருந்து 100-150 திரம்ஸ் வரைக்கும் விலையிலேயே வந்து இங்கே கிடைக்கிது. குவாலிட்டியும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, நல்ல பாரமாக இருந்தது. அதோட அடிகனமான பாத்திரங்களும் நிறைய இருந்தது. ஸோ அதுவும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாமே வந்து நல்ல அடிகனமான பாத்திரங்கள், மூடியோடு வரக்கூடிய மாதிரி. இதுலேயும் வந்து 3 சைஸில் இருந்தது, பெரிய சைஸ், அப்புறம் மீடியமான சைஸ், சின்ன சைஸ் உண்டு. சைடில் 2 கேண்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதோட இதுவும் வந்து பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து அடிகனமான பாத்திரம்தான், நல்ல ஹெவியாக இருந்தது.
வீட்டுக்காக நாங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் நான் ப்ரெஷர் குக்கர்லேயே முடிச்சுட்டு என்னோட எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கெஸ்ட் எல்லாமே வரும்போது கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வந்து அந்த லிட்டும் கொஞ்சம் இறுக்கமாக இருந்ததுன்னா பிரியாணி தம் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒவ்வொன்றாக வந்து பார்த்து கொண்டிருந்தேன். வீடியோ பார்த்துட்டு என்னட்ட இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவை இருந்தால் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் நல்ல விலைக்கு வந்து கிடைக்கிது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி எல்லாமே நான் 1-10 திரம் ஷாப்புக்கு வந்து அதிகமாக போவேன். இப்போ இந்த நைட் டு நைட் ஷாப் வந்ததுக்கு அப்புறமாக இங்கே வந்து விலை குறைஞ்ச பொருட்களும் இருக்குது, விலை அதிகமான நல்ல குவாலிட்டியான பொருட்களும் இருக்குது. ஸோ இதுக்கே வந்து இப்போ நான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து நான் டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் எல்லாமே ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து 10 திரம்ஸ் தான். இந்த மாதிரி டூத் ப்ரஷ் எல்லாம் வைக்கும் பொழுது சேஃப்டியாக இருக்கும், அதோட வந்து டூத் பேஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நான் ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்து என்னுடைய முக்கியமான ஃபேவரட்டான ஒரு செக்ஷன் இது. இதெல்லாமே கிளாஸ் ஜார்ஸ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய செக்ஷன். இதில் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக நான் வாங்க வேண்டியிருந்ததால் இதில் நிறைய நேரம் எனக்கு போனது. ஸோ ஒவ்வொரு ஜார்ஸ் ஒவ்வொரு விலையை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த தடவை வந்து நான் கிளாஸ் ஜார்ஸில் சின்ன சைஸில் அந்த கிளிப் இருக்கிற மாதிரி இதில் வந்து நான் எடுத்திருந்தேன். அப்புறமாக சீனி தேயிலை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக மூணு ஒரே மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் எனக்கு தேவையாக இருந்தது. ஸோ நான் பிளாக் கலரில் பார்த்து மூணு டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்திருந்தேன். அதெல்லாமே வந்து நான் என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த சின்ன கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே 7 திரம்ஸுக்கு இருந்தது, ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ரைஸ். ஸோ நான் இதிலிருந்து நிறைய வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த செக்ஷன் பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்ச கண்ணாடிகள் நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. 44 திரம்ஸ் 65 திரம்ஸ் இந்த மாதிரி ரேட்டில் நிறைய வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட வந்து நாங்கள் லிவிங் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான சின்ன சைஸஸில் இருக்கக்கூடிய மிரர்ஸுமே வந்து இருந்தது. நான் அதுவும் சும்மா பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எப்போ கடைக்கு வந்தாலுமே சாக்ஷிக்கு இந்த மாதிரி க்ரையோன்ஸ் கலர் பென்சில்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறது. ஸோ அதுக்காக என்ன வாங்கலாம்னு அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து 10 திரம்ஸுக்கு இந்த செட் ஃபுல்லாகவுமே வரும். இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய செட்ஸுமே 10 திரம்ஸுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்குறது ரொம்பவே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல குறைஞ்ச விலைக்கும் எடுக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு இந்த கேன்வஸ் தேவைப்பட்டது. நான் வந்து சில பெயிண்டிங் செய்யலாமன்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து ரெண்டு சைஸில் எனக்கு கேன்வஸ் தேவைப்பட்டது. ஸோ சின்ன சைஸில் உண்டு பெரிய சைஸில் உண்டு எடுத்தேன். இது வந்து 5 திரம்ஸ், பெரிய சைஸ்ங்கிறது வந்து 10 திரம்ஸ். ஸோ அதையும் வந்து நான் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து என்னெல்லாம் வாங்க வேண்டியிருந்ததோ அதெல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கீழே பில்லிங்குக்காக போய் கொண்டிருக்கிறேன். இங்கே வந்தாலே வந்து இதுதான் வாங்க வேணும்னு பிளான் பண்ணி வர முடியாது. நாங்கள் பிளான் பண்ணாத பொருட்களும் சிலது வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கீழே போயிட்டோம். இந்த நைட் டு நைட் ஷாப்பில் வந்து 4 ஃப்ளோர் இருக்குது. இதிலே வந்து க்ரோசரிஸ் எல்லாமே வாங்குறதுக்கு கீழே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதோட வந்து மேலே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரெஸ் வேணுமெண்டாக இங்கே வாங்கலாம். அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ் இதெல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் பழைய ஷாப்பிங் வீடியோ தான், நான் எடிட் பண்ணி போகிறதுக்கு மறந்துட்டேன். ஃபோன்லேயே வந்து இருந்தது, ஆனால் நான் கவனிக்காமல் விட்டதால் எடிட் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் இங்கே யூஏஇ நேஷ்னல் டே டைமில் வந்து போன ஷாப்பிங். ஸோ அதனால் இங்கே நிறைய நேஷ்னல் டேக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் அம்ப்ரல்லா ஃப்ளாக்ஸ் இதெல்லாமே நிறைய ஆஃபரில் இருந்தது. ஸோ இதிலையும் நாங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டோம். சாக்ஷிக்கு வந்து ஒரு அந்த ஃப்ளாக் மாதிரியே இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கிற சட்டை அப்புறம் ஃப்ளாக் ஒன்றும் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் பில்லிங்கை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். அப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய குக்கிங் சேனல் ஐடி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட இதுக்கு முதல் நான் அப்லோட் பண்ண வ்ளாக்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாக்ஷியுமே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஸோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டேன்.
என்னுடைய சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.